ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க போவது 72 மணி நேரம் மட்டும்தான். 72 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும். நிதியமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போன் போட்டு கேட்டுட்டா தேர்தல் அறிக்கையில போட்டாரு. மாநில அரசினுடைய வேட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள். முதல்ல 27% தான் மாநில அரசினுடைய வேட்டா இருந்துச்சு. 2017 அந்த ஃபார்முலாவை மாற்றி 11 ரூபாய் 32 காசு ஃபிக்ஸடாகவும் 13% லேண்டிங் காஸ்டாக ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்து இன்று இவ்வளவு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க. அதை பற்றி நிதியமைச்சர் பேசவில்லை. இரண்டாவது, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நிதியமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டா தேர்தல் அறிக்கையில் போட்டாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கோ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணிட்டு தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் போடுறோம், நீங்கள் குறைச்சிங்கன்னா நாங்களும் குறைக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டா போட்டார். இவர்கள் அரசியல் லாபத்திற்காக தேர்தல் அறிக்கையில் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பதாக சொல்லிவிட்டு இன்று கூறுகின்ற அந்த சப்பு கட்டுற வேலையை பாருங்கள். அதனால் இந்த மக்கள் விரோத அரசு எத்தனை முறை சொன்னாலும் கூட மக்களுடைய துன்பத்தை நாங்கள் கணக்கில் கொள்ள மாட்டோம், எங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து இயங்குவோம் என்று சொல்லுகின்ற அரசு, மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் இந்த அரசை கண்டிக்க வேண்டும். இரண்டாவது, எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டாலும் கூட 9 கோடி பயனாளிகள் இருக்கக்கூடிய அந்த இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 9 கோடி பயனாளிகளுக்கும் 200 ரூபாய் டீசலுக்கு ஒரு சிலிண்டருக்கு மானியம், வருடத்திற்கு 12 சிலிண்டர் 2400 ரூபாய் மானியமாக நேற்று அறிவித்திருக்கின்றார்கள். இதையும் கூட மாநில அரசு தான் சொன்ன 100 ரூபாயை குறைக்க மாட்டேன் என்று அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க போவது 72 மணி நேரம் மட்டும்தான். 72 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும். நாங்கள் புதுசாக வற்புறுத்தலை. நீங்கள் என்ன தமிழக மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் 72 மணி நேரம் 3 நாட்களுக்குள்ள தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாய் 200 ரூபாய் நீங்கள் அதை செய்யணும். செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட நம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அரசை குறைக்க செய்ய முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக அதற்கு வழி கொடுக்காமல் மாநில அரசு விலையை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது.